நீங்க என்ன உணவு? நம்ம பர்மால இருந்து வந்தோம் சார். பர்மா? ஓகே, எடுத்துட்டு வாங்க, போய் எடுத்துட்டு வாங்க. ம், ஃபாலோ மீ. அடடே, மியூசிக்லாம் அசத்துதே. உணவு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா கொடை சூப்பரா இருக்கு. என்ன உணவு சொல்லுங்க? இத இது பேர் வந்து மொஹிங்கான்னு சொல்லுவாங்க. மொஹிங்கா? ஓகே. என்ன ஜோக் கட்றீங்க? என்ன ரங்கா ஜோக் கட்றீங்களா? ஓகே, யாரா யாரா டேஸ்ட் பண்ண விருப்ப போறீங்களா? வாங்க. இதோ வந்துட்டேன். எங்க ஊரு பிரியாணி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கு, ஆனா இங்க இருக்கிற பிரியாணி டிஃபரண்ட். தக்காளி போட்டு ஒரு மாதிரி நொழுப்பி ஆக்குறாங்க. தக்காளி போட்டு ஒரு மாதிரி நொழுப்பி ஆக்குறாங்க. என்ன வெறுப்ப பிரியாணி? அடுங்க மாட்டேங்குது, அடுங்க மாட்டேங்குது, அடுங்க மாட்டேங்குது. அடுத்த உணவு யாரு? எங்க எந்தெந்த எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? மதுரை தானே? இல்ல, மதுரை. நான் மதுரை. உங்க உணவு எடுத்துட்டு வாங்க. புளியோதரை இங்க பாருங்க சார், இது மட்டன் வந்து இது வந்து பொல்டே சைனோ அப்படினு சொல்வாங்க. என்ன அது? பொல்டே சைனோ புரியலல? அது வந்து மிளகு கறி, அது ரொம்ப ஸ்பைசியா போகுது. சுக்கா மாதிரி பண்றது. ஆனா சுக்கா கறி மதுரையில நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா? ஆ, இது நம்ம வீட்ல சாமா செய்வாங்க சார். மிளகு என்னங்க இது? சௌராஷ்டிரா ஃபுட்ங்கறாங்க, நம்ம வீட்ல சாமா செய்வாங்க. பாறைமீன் குழம்பு, இது வந்து ரால் தொக்கு, நன்றி இல்லையா? போங்கப்பா. கருவாட்டு குழம்புனா எல்லாரும் கருவாடை போட்டு செஞ்சா குழம்பு நினைக்கிறாங்க, ஆனா கருவாட்டு குழம்புனா பற்றையில வைக்கிற கருவாட்டுல குழம்பு செய்யணும். நம்ம கலாச்சாரம், நம்ம கல்ச்சர், நம்ம ஃபன்ஃபர். பற்ற கருவாடை வச்சோம்னா குழம்போட அது மிக்ஸ் ஆகி அப்ப ஒரு ஒரு மனம் வரும். அப்படி கேட்டியில ஒரு மனம் சொல்லவே வாய் ஊறலாம். அதே மாதிரி நீங்க சாப்பிடுற மீன் இந்த குழம்புல விழும்போதுதான் இறந்துருக்கும், அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவ்வளவு ஃப்ரெஷ். ஸ்டார்ட் பீசிங். எக்கச்சக்கமா வருது இன்னுமா? அடலையே வடிகட்டி கிடக்கு. நானே பத்து வருஷத்துக்கு மட்டன் கறி செஞ்சு அவங்க பேர் வைக்கல, நாம சாப்பிட்டது பேர் தெரியல. இது டேஸ்ட் பண்றதுக்குனே ஒரு ஆள் வந்திருக்காப்ல. அருக புகழ் சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லு. நீ சாப்பிட்டீங்களா? இல்ல, இவன் போற போக்க பார்த்தா ஒரு பீஸ் மிஞ்சாது போல இருக்கு. படம் எடுத்து போடுற. ஆமா லட்சுமி, நம்ம டெய்லியுமே ஷோ கூப்பிட மாட்டீங்களா? இதுதான் லாஸ்ட். ஐயா, என்னங்க ஒருத்தர் பிளேட் வச்சு உட்காந்துருக்காரு?
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.